இந்த மண்ணில் ஊடக நாள், அதாவது ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், அவர்கள் சுடப்பட்டு காணாமலாக்கப்பட்ட போது கண்டுகொள்ளாமல் இருந்ததனால் இந்த நாளை நாங்கள் உணர்வு பூர்வமாக இந்த யாழ் ஊடக முண்டலில் நின்று போராடுகிறோம். அதுக்கு ஒரு நீதி வேணும், நியாயம் வேணும். நாங்கள் கேட்பதை காது கொடுத்து கூட கேட்க முடியாத அரசு, அதாவது இரு முகங்கள். நாங்கள் வந்து ஒரு முகத்துடன் தான் அன்றைய நாளிலிருந்து இன்று வரையும் பயணிக்கிறோம். எங்களுக்கு பிரச்சனைகள் அதாவது தொடர்ந்து கொண்ட வண்ணமே இருக்கின்றன. ஊடகவியலாளர்களின் கருத்துக்களை காது கொடுத்து கேட்கக்கூட இந்த அரசு தயங்குகிறது. பயங்கரவாத சட்டம் என்பது 3 சதாப்த காலம் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அந்த சட்டம் இங்கே இருந்தது. இப்பொழுது அந்த சட்டத்தை மீண்டும் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் என்பது எங்களுக்கு சாடித்ததுக்கு பின்னர் இந்த பயங்கரவாத சட்டத்தை கண்டு நாங்கள் பயப்படவில்லை. அதாவது எங்கள் சாவு எங்களுடன் கூட பணியாற்றிய ஊடகவியலாளர்கள் இதே சந்தியில் சுடப்பட்ட போதுதான் நாங்கள் பேனா கொண்டுதான் அழைந்தோம். எங்கள் கருத்துக்களை இந்த பத்திரிகை ஊடகத்தான் வெளி உலகத்துக்கு சொன்னோம். எங்களை சுடுகிறார்கள், எங்களுக்கு உரிமை இருக்கிறது, இந்த நாட்டில் இருக்க உரிமை இருக்கிறது. நாங்கள் கேட்கும் அனைத்து விடயங்களையும் இந்த மக்கள் அனைத்து மக்களும் கேட்கும் விடயங்களாகத்தான் பார்க்கிறோம். நாங்கள் புதிதாக ஒன்றை கேட்கலை. எங்கள் ஊடகவியலாளர்களை நினைக்கும் போது இன்று எங்களை கூட இதே இடத்தில் நின்றவர்கள் இன்று இல்லை. அவர்கள் போன பாதை, அவர்கள் ஏன் இறந்தார்கள் என்பது கூட இன்று ஒரு கேள்வி கேட்கக்கூட ஆக்கல் இல்லாமல் அதை தட்டி கழிக்க ஒரு பாணியில், அதாவது அது தேவையில்லாத ஒன்றாக பயங்கரவாதிகளாக ஊடகவியலாளர்களை மறைக்க முற்படும் அரசு இன்று சுடப்பட்ட நாங்கள் இன்று இந்த பேனா தூக்கின அனைத்து ஊடகவியலாளர்களும் அதை இன்று வரை எங்கள் உயிர் இருக்கும் வரை கூறிக்கொண்டே இருப்போம். சுடப்பட்டது அநீதி, சுடப்பட்டதுக்கு நீதி வேண்டும், சுடப்பட்டதுக்கு எங்கள் விசாரணை வேண்டும், சர்வதேசம் இதை பார்க்க வேண்டும். சர்வதேசம் என்று நாங்கள் சொல்கிறோம். எந்த நாடும் இந்த சின்ன நிலப்பரப்பில் உள்ள விடயங்கள், இந்த உலகப்பரப்பில் பெரிய விடயங்களாக பேசப்படுகின்றனவே ஒழிய சின்ன விடயங்களாக அதாவது பார்ப்பதற்கு யாருமே இல்லை. விலைவேசும் உலகில் அதாவது தமது ஒவ்வொரு நாடும் தம்முடைய தேவைக்காக இலங்கையை பயன்படுத்துகின்றன. இந்த மக்கள், இந்த சிறுபான்மை மக்கள் விடயங்களில் கண்டுகொள்ளாமல் இருப்பதை நாங்கள் சுட்டி காட்டி கொண்டே இருப்போம். எங்கள் உடவையாளர்களுடன் கூட பணியாற்றினவர்களோடு நாங்கள் கூட பயணிப்போம் என்று சொல்லி
நிறைவேறுகிறேன். துரதிருஷ்டவசமாக மீண்டும் ஒரு முறை இந்த ஆண்டும் கூட நாங்கள் இந்த ஊடக சுதந்திர தினத்தை சுதந்திரமாக அனுபவிக்க முடியாத ஒரு சூழலில் நின்று கொண்டு இந்த ஊடக சுதந்திரத்தை ஒரு கருப்பு தினமாக அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனெனில் எங்களுடைய ஊடகம் ஊடக சுதந்திரம் என்பது உறுதி செய்யப்படவில்லை. இன்றைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக அடக்குமுறைகளில் இருந்து கொண்டு எழுத வேண்டிய எங்களுடைய மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வெளிப்படுத்த வேண்டிய எங்களுடைய சமூகம் சார்ந்த பிரச்சனையை வெளிப்படுத்த வேண்டிய எங்களுடைய நாடு சார்ந்த பிரச்சனையை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஊடக அடக்குமுறை என்பது மறைமுகமாக இன்றைக்கும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு சூழலிலே தான் நாங்கள் மீண்டும் ஒரு ஊடக சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இந்த ஊடக சுதந்திர நாளை கருப்பு நாளாக கொண்டாட வேண்டிய ஒரு துரதிருஷ்டவசமான சூழல் எங்கள் மீது தொடர்ச்சியாக வலிந்து திணிக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும், பல ஊடகவியலாளர்கள் எங்களுடைய ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி இன்றைக்கு தொடர்ச்சியாக நாங்கள் பல ஆண்டுகளாக போராடி கொண்டு வருகிறோம். இருந்தும் எங்களுடைய ஊடகவியலாளர்களுடைய படுகொலைக்கு இதுவரை நீதி கிடைக்காத போக்கு தொடர்கின்றது. இந்த நாடு ஜனநாயக நாடு என்று சொல்லப்படுகிறது. இந்த நாடு ஜனநாயக நாடு என்று கூறப்பட வேண்டுமானால் இங்கே ஜனநாயகம் உறுதி செய்யப்பட வேண்டும், நீதி வழங்கப்பட வேண்டும், ஊடகங்கள் சுதந்திரமாக இயங்குவது உறுதி செய்யப்பட வேண்டும், ஊடகவியலாளர் படுகொலைக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த ஊடக சுதந்திர நாளிலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அன்போர்ச்சுனேட் ஒன்ஸ் அகெயின் இந்த மீடியா ஃப்ரீடம் டே வி டிமாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் தோஸ் who killed in the past for the they're fighting for the media freedom. We are demanding to the government to ensure press freedom. The press freedom is a pillar of the democracy. If you are the government want to ensure the democracy in this country, they need to ensure the press freedom. Once again we demanding justice for those killed our journalists in the past, and also we demand the government to ensure press freedom day. Thank you.